குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரஹ குருசாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் அஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நமஹ. சத்குருச்சரராரவிந்தாபியாம் நமஹ. ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று 17 நவம்பர் 2016 கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கி திருதியை மத்தியானம் 12:56 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தி. மிருகசீர்ஷ நட்சத்திரம் மத்தியானம் 1:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை. இன்றைக்கி கிருஷ்ணபக்ஷ சங்கடஹர சதுர்த்தி. இன்றைக்கி ராசி பலனை நாம் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சுகாதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சமாதிபதி சூரியன் நேத்திக்கு தான் 8ஆம் ஸ்தானத்திற்கு போயிருக்கார். ஆனால் ராசிநாதன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உச்சமான நிலையில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், தைரியம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சுகாதிபதியினுடைய சூரியனுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது படுகிறது. தைரியாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மிக மிக அற்புதமானது ஒரு நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தேறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்கிரன். மிதுன ராசி அன்பர்கள், இன்று தனாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சம விரையாதிபதியான சுக்கரன் 7ஆம் ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதேவேளை தைரியாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நட்பு வீடான விருச்சிக ராசிக்கு போய் சஞ்சாரம் செய்கிறார். மிக மிக அற்புதமானது ஒரு நாள் இன்றைய நாள். பணவரவு நல்லா இருக்கும், பொருளாதாரம் நிலை உயரும், குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் சுக்கரன். கடகராசி அன்பர்கள், இன்று வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. நீண்ட நாட்களாக மனதில் போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு. சிம்மராசி அன்பர்கள், இன்று லாபம் அதிகரிக்கும். அதே வேளையில் லாபம் அதிகரித்தால் அந்த லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் முதலீடு செய்வதற்கும், இவங்கள்ட்ட வந்து பணம் நிறைய இருக்குது, அந்த பணத்தை முதலீடு செய்யணும் அப்படின்னா அந்த முதலீடு செய்வதற்கு முன் நிறைய ஆலோசனை செய்வது நன்மை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சந்திரன். கன்னிராசி அன்பர்கள், இன்று தொழில் ஸ்தானத்தில் வந்து லாபாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியாதிபதி தனாதிபதியான சுக்கரன் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிக மிக நல்ல அமைப்பு. நிறைய இடத்துலேருந்து பணம் வரும், அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த வாராக்கடன்கள் வசூலாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன். துளாராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் சுக்கரனை தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பார்க்கிறார். தொழிலில் இருந்த இடையூறு அனைத்தும் விலகும், உத்தியோகத்திலிருந்து வந்த பரபரப்பு டென்ஷன் குறையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன். விருச்சிகராசி அன்பர்கள், இன்று உங்கள் வாக்கு வன்மை அதிகரிக்கும், சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். அதிலும் வந்து பிதுரார்ஜித சொத்துக்கள், பரம்பரையாக வர வேண்டிய சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கலாம், அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீரப்போகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய். தனுசு ராசி அன்பர்கள், இன்று வாழ்க்கை துணையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு இதமாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன். மகர ராசி அன்பர்களே, இன்று சுபகாரிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும், பங்குதாரர்களிடம் இருந்த பிரச்சனைகள் அகலும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன். கும்பராசி அன்பர்களே, இன்று பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கப் போகிறார். மனதில் மன தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மிளிரும், போட்டு வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்கரன்.
மீனராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானத்தை சந்திர பகவான் பார்ப்பதால் தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை மாறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு. இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம். இன்றைக்கான ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா, ரோகிணி நட்சத்திரம். அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரம் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக வருகிறது. நட்சத்திர வரிசையில் பார்த்தோம்னா, நான்காவது நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் அம்சம், அதாவது ரோகிணி நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்களுமே ரிஷபராசியில் தான் இருக்குது. இதனுடைய நவாம்சம்னு பார்த்தோம்னா, ஒன்றாம் பாதம் வந்து மேஷம், ரெண்டாம் பாதம் ரிஷபம், மூன்றாம் பாதம் மிதுனம், நான்காம் பாதம் கடகம். அப்போ ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா, அவருடைய ராசியும் ராசியும் நவாம்சகமும் ஒரே ராசியில் தான் இருக்கும், அதாவது ரிஷபராசியில் தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னு பேர். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் அவதரித்தார். அப்போ ரோகிணி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடைய பொதுவான பலாபலன் என்னன்னு பார்த்தோம்னா, ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் மிகுந்த வேகம் உடையவர்களாகவும், கொஞ்சம் முன்கோபம் அதிகம் உடையவர்களாகவும், பிடிவாத குணம் வைராக்கிய குணம், அதாவது எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்கிறது கிடையாது, அந்த மாதிரியான குணம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை மிக 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 கவர்ச்சிகரமாக உடைகள் அணிவராகவும், பேச்சிலேயே ரொம்ப ரொம்ப லயம், அதாவது பேச்சின் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளும் தன்மை அவர்களிடம் நிறைந்திருக்கும். ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நிதானமாக இருப்பார்கள், எந்த ஒரு முடிவுலையும் வந்து அவசரப்பட மாட்டாங்க. நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக தைரியம் உடையவர்களாகவும், எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மைகள் உடையவர்களாகவும் இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று வலம் வருவது, வணங்கி வருவது. நாளைக்கு நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு வித்தியாசமானதொரு ஜோதிட செய்தியுடன்